தொழில் முதலீட்டுக் கழகத்தின் சார்பில் 40 பயனாளிகளுக்கு, அதாவது தொழில் தொடங்க உள்ளவர்களுக்கு 70,59,000 மானியத்தில் 10,84,54,000 ரூபாய் கடன் வழங்க இருக்கிறோம் என்ற நல்ல செய்தியும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நம்முடைய தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகம் என்பது தமிழகத்தின் தொழில் வளத்தை மேம்படுத்த 1949 நிறுவப்பட்ட இந்தியாவின் முன்னோடி மாநில நிதி நிறுவனமாகும். இந்த நிறுவனம் சிறு குறு நடுத்தர தொழிற்சாலைகளுக்கும் பெரிய அளவிலான தொழிற்சாலைகளுக்கும் சேவை நிறுவனங்களுக்கும் நிதி உதவி வழங்கி வருகிறது. முக்கியமாக முதல் தலைமுறை சார்ந்த தொழில் முனைவர்களை உருவாக்குவது, ஊக்குவிப்பது, கடன் வழங்குவது முதலிடம் பெற்றுள்ளது. மொத்த நிதி உதவியில் 90% மேலாக MSME தொழில் நிறுவனங்களுக்கும் 40% மேலாக முதல் தலைமுறை தொழில் முனைவர்களுக்கும் வழங்கி வருகிறது என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சிப்காட் சிப்கோ நிறுவனத்திலிருந்து நிலம் வாங்கிட தொழில்துறை உட்கட்டமைப்பு முன்னெடுப்பு திட்டம், அமைப்புசாரா தொழில் நிறுவனங்களுக்கு கடன் வழங்கிட குறு நிதி நிறுவனங்கள் மற்றும் வங்கிகள் அல்லாத நிதி நிறுவனங்களுக்கான திட்டம், புத்தொழில்கள் ஸ்டார்ட் அப் மற்றும் வளர்ந்து வரும் தொழில் நிறுவனங்களுக்கு உதவிட வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்திற்கான திட்டம் போன்ற பல திட்டங்களை செயல்படுத்தி இன்றைக்கு தொழில் வளர்வதற்கு ஆதாரமாக இருக்கிற நிறுவனம் இந்த நிறுவனம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு இந்த MSME நிறுவனங்களை பொறுத்தவரையில் இந்திய நாட்டின் பொருளாதாரம் சமூக மேம்பாட்டிற்கு பெரிதும் உதவுகிற முக்கிய துறையாகும். குறைந்த முதலீட்டில் புதிய தொழில் முனைவை உருவாக்கி பெரும் தொழிற்சாலைகளுக்கு துணை நின்று தொழில் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுகிறது. தமிழகத்தில் விவசாயத்துக்கு அடுத்தபடியாக அதிக வேலைவாய்ப்புகளை அளிக்கக்கூடிய துறையாக இன்னைக்கு MSME விளங்குகிறது. இன்னைக்கு இந்தியாவில் உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்காளத்திற்கு அடுத்தபடியாக தமிழகம் 3வது நிலையில் இருக்கிற ஒரு மாநிலமாக திகழ்கிறது. தமிழகத்தில் 23,60,000 தொழில் நிறுவனங்கள், ரூபாய் 2,73,000 கோடி மதிப்பில் 2,73,000 கோடி முதலீட்டில் தொடங்கப்பட்டு 1,52,00,000 பேருக்கு வேலைவாய்ப்பை வழங்கி வருகிறது என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.